குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் லன்ச் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. டைனிங் டேபிள் அப்புறம் கிச்சன் எல்லாமே அப்படி இருந்தது. ஸோ ஆஃப்டர் லன்ச் நான் எப்பயுமே சண்டேஸ் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் நான் வந்து நியர்லி 1.5 hours எடுத்து எப்படி இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறேன், அதுதான் இந்த வீலாக் இன்னைக்கு. ஸோ இப்படி தான் என்னோட ரூம் பெட்ரூம் இருந்தது. ஸோ எல்லாமே அப்படி எப்படி இருக்குது. ஸோ இப்படி இருந்த பெட்ரூமை நான் வந்து என்ன பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய டைனிங் டேபிள் அதை வந்து நல்லா தொடச்சி எடுக்கிறேன். ஒரு கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுக்கிறேன். பட் அதில் வந்து ஸ்டெயின்ஸ் இருக்கும் இல்லையா, கரி ஸ்டெயின்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ப்ரில் இருக்குல்ல அந்த லிக்விடு, அந்த லிக்விடில் கொஞ்சம் தண்ணி வந்து கலக்கி அதை வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக, கிளாஸில் ரொம்ப ஸ்க்ரப் பண்ணக்கூடாது, லைட்டாக அப்படி மேலோட்டால் போட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி வச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணணும். இப்போது க்ளீன் பண்ணி ரூமை வந்து ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணி டீக்ளட்டர் பண்ணியாச்சு. இது லைப்ரரி வரும் இங்கே. இங்கே நிறைய புக்ஸ் எல்லாம் நான் இனி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவேன். அடுத்து இல்லை நிறைய கட்லரிஸ் வரும். அப்புறம் இங்கே மிக்ஸி ஜார் அதெல்லாம் வைப்பேன். ஸோ வீடை வந்து நல்லா க்ளீன் பண்ணி டஸ்ட்டு தட்டி ஃபுல்லாக பெருக்கி எடுத்தாச்சு. இப்போது டைனிங் டேபிளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நல்லா இருக்கா, பல பலன் இருக்கா? ஸோ அப்படி இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மோஸ்ட்லி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த விண்டோஸ் எல்லாம் திறந்து வைப்பேன். பிகாஸ் வந்து எங்கள் இதில் வந்து வென்டிலேட்டர் வைக்கலை. ஸோ அதனால் நான் வந்து விண்டோஸ் திறந்து வைப்பேன். பட் ஈவினிங் டைம் நான் திறக்க மாட்டேன், பிகாஸ் நிறைய மஸ்கிட்டோஸ் வரும். ஸோ அப் டு 6 நான் திறந்து வைப்பேன். இப்போது என் கிச்சனை பாருங்கள், நான் எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கேன். எல்லாமே க்ளீன் பண்ணி டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு நீட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதுதான் எங்களோட கிச்சன். ஸோ இந்த கிச்சனில் வந்து டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு இல்லையா, அந்த டைல்ஸ்லாம் அவங்க டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோடய பெட்ரூமுக்கு போகலாம். ஸோ எப்படி இருந்த பெட்ரூம் இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஆயிட்டு அப்படின்னு. ஸோ இது எல்லாமே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஸோ இதுதான் பெட்ரூம் ஃபுல்லாக டீக்ளட்டர் பண்ணி. இது என் பொண்ணோட ஷெல்ஃபு. ஸோ அவளும் எனக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லா ஆர்கனைஸ் பண்ண. இது இங்கே வந்து வாஷ்ரூம் வரும், பெட்ரூம் அட்டாச்ட் வாஷ்ரூம். அப்புறம் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு வயலெல்லாம் தெரியும். ஸோ இந்த ஆஃப்டர்நூன் டைமில் இந்த ஜன்னலை திறந்து வச்சா கொஞ்சம் நல்ல நேச்சுரல் காற்று வரும். ஸோ நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோடய பெட்டு. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து இந்த வெல்வெட் பெட்ஷீட் தான் நான் போடுவேன், பிகாஸ் எனக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி ஹேர் வந்து நிறைய வந்து தொளியாது. ஸோ அதனால் இந்த வெல்வெட் பெட்ஷீட்டை இந்த மாதிரி பில்லோஸ் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாகவே வயல் தான், சுற்றி ஃபுல்லாகவே வயல் தான். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் விண்டோஸை வந்து திறந்து விட்டுருவேன். அப்படி திறக்கிறனால கொஞ்சம் சன்லைட்டு, ஏர் சர்க்குலேஷன் இதெல்லாம் நல்லா வரும். மேலே வந்து இன்னும் ஏசி வைக்கலை. மோஸ்ட்லி நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸாக ஏசியில் தான் பழகிடுச்சு. ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி ஏசி வைக்கலை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நாங்கள் நைட் ஷவர் பண்ணிப்போம். ஸோ நைட்டு வந்து டெய்லி 2-3 times ஷவர் பண்ணிக்குவோம், பிகாஸ் ஹீட்டாக இருக்கும் லைட்டாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீடு, பிடிச்சிருக்கு?